சாப்பாடு சாப்பிடுவோம். சாப்பாடு சாப்பிடுவோம். அவையபுர நலன்புரி விளையாட்டுக் கழகத்தின் உறுப்பினர்கள் எம்பிலியப்பிட்டியவில் நடைபெற்ற கரப்பந்தாட்டப் போட்டியில் கலந்து கொண்டார்கள். அவையபுர நலன்புரி விளையாட்டுக் கழகத்தின் உறுப்பினர்கள் எம்பிலிப்பிட்டியவில் நடைபெற்ற கரப்பந்தாட்டப் போட்டியில் கலந்து கொண்டார்கள். போட்டியின் பிறகு அனைவரும் திரும்பி வரத் தொடங்கினர். போட்டியின் பிறகு அனைவரும் திரும்பி வரத் தொடங்கினர். அனுர, இப்பொழுது என்றால் நன்றாக பசிக்கிறது. சாப்பாடு சாப்பிட்டு போவோம். அனுர, இப்பொழுது என்றால் நன்றாக பசிக்கிறது. சாப்பாடு சாப்பிட்டு போவோம். ஆம் கணேஷ், நன்றாக பகலாகிவிட்டது அல்லது மதியமாகிவிட்டது. ஆம் கணேஷ், நன்றாக மதியமாகிவிட்டது அல்லது பகலாகிவிட்டது. உமர் அண்ணா, ஒரு சாப்பாட்டு கடை அருகில் வாகனத்தை நிப்பாட்டுங்கள். உமர் அண்ணா, ஒரு சாப்பாட்டு கடையில் அருகில் வாகனத்தை நிப்பாட்டுங்கள். தம்பி, முன்னால் வரிசையாக கடைகள் இருக்கின்றன. தம்பி, முன்னால் வரிசையாக கடைகள் இருக்கின்றன. அங்கே பார்ப்போம். அங்கே பார்ப்போம். நல்லது அண்ணா. நல்லது அண்ணா. நான் வாகனத்தை இவ்விடத்தில் நிப்பாட்டுகிறேன். நான் வாகனத்தை இவ்விடத்தில் நிப்பாட்டுகிறேன். நீங்கள் சாப்பாடு எடுப்பதற்கு அல்லது வாங்குவதற்கு ஒரு இடம் பாருங்கள். நீங்கள் சாப்பாடு எடுப்பதற்கு ஒரு இடம் பாருங்கள். மாமா, இங்கு நல்ல ஒரு சாப்பாட்டு கடை இருக்கிறதா? மாமா, இங்கு நல்ல ஒரு சாப்பாட்டு கடை இருக்கிறதா? இருக்கிறது. கொஞ்சம் முன்னுக்கு போய் சந்தியிலிருந்து இடது பக்கத்துக்கு திரும்புங்கள். இருக்கிறது. கொஞ்சம் முன்னுக்கு போய் சந்தியிலிருந்து இடது பக்கத்துக்கு திரும்புங்கள். அவ்விடத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கிறது. அவ்விடத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கிறது. மிகவும் நன்றி மாமா. மிகவும் நன்றி மாமா. விரைவாக அல்லது வேகமாக போவோம். விரைவாக அல்லது வேகமாக போவோம். கணேஷ், அதோ இருக்கிறது மிகிரி ஹோட்டல். கணேஷ், அதோ இருக்கிறது மிகிரி ஹோட்டல். இங்கு மிகிரி என்ற இனிமை. நாங்கள் உள்ளே போவோம். நாங்கள் உள்ளே போவோம்.
வாருங்கள் பிள்ளைகள் உள்ளே வாருங்கள். மதிய சாப்பாட்டுக்கு என்ன இருக்கிறது முதலாளி? மதிய சாப்பாட்டுக்கு என்ன இருக்கிறது முதலாளி? மரக்கறி, மீன், முட்டை வேண்டியவை இருக்கின்றன. மரக்கறி, மீன், முட்டை வேண்டியவை இருக்கின்றன. இங்கே சாப்பாடு சுத்தமானது, சுவையானது, கிராமத்து சாப்பாடு. இங்கே சாப்பாடு சுத்தமானது, சுவையானது, கிராமத்து சாப்பாடு. பிள்ளைகள் உட்காருங்கள், என்ன சாப்பிடுகிறீர்கள்? பிள்ளைகள் உட்காருங்கள், என்ன சாப்பிடுகிறீர்கள்? ரவிது, எனக்கு முட்டை நல்லது. ரவிது, எனக்கு முட்டை நல்லது. எனக்கும் முட்டை. எனக்கும் முட்டை. நிமல், உங்களுக்கு? எனக்கு மீன் சாப்பாடு. நிமல், உங்களுக்கு? எனக்கு மீன் சாப்பாடு. உமார் அண்ணா, என்ன சாப்பிடுகிறீர்கள்? உமார் அண்ணா, என்ன சாப்பிடுகிறீர்கள்? எனக்கு மரக்கறி நல்லது தம்பி. எனக்கு மரக்கறி நல்லது தம்பி. இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இன்னும் ஒருவர். இன்னும் ஒருவர். யஹத், உங்களுக்கு? யஹத், உங்களுக்கு? எனக்கும் ஒரு மரக்கறி சாப்பாடு. எனக்கும் ஒரு மரக்கறி சாப்பாடு. ஆ, அப்படி என்றால் சரி. ஒருவருக்கு மீன் சாப்பாடு, இருவருக்கு முட்டை, இன்னும் இருவருக்கு மரக்கறி. ஆ, அப்படி என்றால் சரி. ஒருவருக்கு மீன் சாப்பாடு, இருவருக்கு முட்டை, இன்னும் இருவருக்கு மரக்கறி. எல்லாமாக ஐந்து சாப்பாடுகள். எல்லாமாக ஐந்து சாப்பாடுகள். நல்லது கொண்டு வருகிறேன். நல்லது கொண்டு வருகிறேன். நாங்கள் அவ்விடத்தில் கைகளை கழுவுவோம். நாங்கள் அவ்விடத்தில் கைகளை கழுவுவோம். சொற்களஞ்சியம். மதிய உணவு அல்லது மதிய சாப்பாடு. மதிய உணவு அல்லது மதிய சாப்பாடு. மரக்கறி. மரக்கறி. மீன். மீன். முட்டை. முட்டை. சாப்பாடு மட்டும். சாப்பாடு மாத்திரம். இப்பொழுது. இப்பொழுது என்றால் நல்லது. நல்லது.
சுத்தமானது சுத்தமானது எத்தனை பேர் இருக்கிறார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இருவர் இருவர் ஒருவர் ஒருவர் அங்கே அங்கே இங்கே இங்கே அண்ணா அண்ணா ருசி அல்லது சுவை ருசியானது அல்லது சுவையானது வினாக்களுக்கு விடை எழுதுவோம் கரப்பந்தாட்ட போட்டி எங்கே நடைபெற்றது எம்பிலிப்பிட்டிய கரப்பந்தாட்ட போட்டி எங்கே நடைபெற்றது எம்பிலிப்பிட்டிய ஹோட்டலுக்கு போகும்போது சந்தியால் அல்லது சந்தியிலிருந்து எந்த பக்கத்துக்கு திரும்பினார்கள் இடது பக்கம் ஹோட்டலுக்கு போகும்போது சந்தியால் அல்லது சந்தியிலிருந்து எந்த பக்கத்துக்கு திரும்பினார்கள் இடது பக்கம் இங்கு சாப்பாடு சுத்தமானது சுவையானது இப்படி யார் சொன்னார் முதலாளி இங்கு சாப்பாடு சுத்தமானது சுவையானது இப்படி யார் சொன்னார் முதலாளி அல்லது ஐயா யஹத் என்ன சாப்பிட்டான் மெரக்கரி ஜெகத் என்ன சாப்பிட்டான் மெரக்கரி ஹோட்டலில் எத்தனை சாப்பாடு வாங்கினார்கள் ஐந்து சாப்பாடுகள் ஹோட்டலில் எத்தனை சாப்பாடு வாங்கினார்கள் ஐந்து சாப்பாடு இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை எழுதுவோம் கூறுவோம் இருவர் மரக்கறி சாப்பாடு எடுத்தார்கள் இருவர் மரக்கறி சாப்பாடு எடுத்தார்கள் அல்லது பெற்றார்கள் இன்னும் இருவருக்கு எடுத்தது முட்டை சாப்பாடு இன்னும் இருவர் எடுத்தது முட்டை சாப்பாடு மீன் சாப்பாடு எடுத்தது ஒருவர் மீன் சாப்பாடு எடுத்தது ஒருவர் சாப்பாடு சாப்பிடுவதற்கு ஹோட்டலுக்கு ஐந்து பேர் போனார்கள் சாப்பாடு சாப்பிடுவதற்கு ஹோட்டலுக்கு ஐந்து பேர் அல்லது ஐவர் போனார்கள் எல்லாமாக ஐந்து சாப்பாடுகள் எல்லாமாக ஐந்து சாப்பாடுகள் எழுத்தில் எழுதுவோம் கூறுவோம் பிள்ளைகள் அணி ஒன்று அல்லது பிள்ளைகள் குழு ஒன்று சிற்றுண்டி சாலைக்கு போய் சாப்பாடு எடுத்தார்கள் அல்லது வாங்கினார்கள் அவர்கள் சாப்பாட்டுக்காக இவ்வாறு செலவு செய்தார்கள் அளவு வகை சாப்பாட்டு வகை காசு அல்லது பணம்
பணம் அல்லது காசு எழுத்துல எழுதுவோம். மரக்கறி சாப்பாடு 5, 500 ரூபா. முட்டை மர முட்டை சாப்பாடு 1, 120 ரூபா. மீன் சாப்பாடு 2, ருப்பியல் ரு 260 ரூபா. மொத்தம் ருப்பியல் 880 ரூபா. எதிர்கருத்து சொல்லை பாடத்தில் தேடுவோம், எழுதுவோம், கூறுவோம். நல்லது கெட்டது. நல்லது கெட்டது. அசுத்தம் சுத்தம். அசுத்தம் சுத்தம் அல்லது தூய்மை. வலதுக்கு இடதுக்கு. வலது பக்கத்துக்கு இடது பக்கத்துக்கு. இவ்விடத்தில் அவ்விடத்தில். இவ்விடத்தில் அவ்விடத்தில். இரவு பகல் அல்லது மதியம். இரவு பகல் அல்லது மதியம். வெளியே உள்ளே. வெளியே உள்ளே. எழும்புங்கள் உட்காருங்கள் அல்லது இருங்கள். எழும்புங்கள் உட்காருங்கள் அல்லது இருங்கள். கொடுங்கள் அல்லது தாருங்கள். எடுங்கள் கொடுங்கள் அல்லது தாருங்கள். எடுங்கள் போங்கள் வேறுங்கள். போங்கள் வேறுங்கள். மெதுவாக விரைவாக அல்லது வேகமாக. மெதுவாக விரைவாக அல்லது வேகமாக அல்லது அவசரமாக. பின்னால் முன்னால். பின்னால் முன்னால். சொற்களை ஒழுங்குபடுத்தி கூறுவோம், எழுதுவோம். ஒரு சாப்பாட்டு கடைக்கு அருகில் வாகனத்தை நிப்பாட்டுவோம் அல்லது நிறுத்துவோம். ஒரு சாப்பாட்டு கடைக்கு அருகில் வாகனத்தை நிப்பாட்டுவோம். இங்கு மிகவும் நல்ல ஒரு சாப்பாட்டு கடை இருக்கிறதா? இங்கு மிகவும் நல்ல ஒரு சாப்பாட்டு கடை இருக்கிறதா? முன்னால் சந்தியிலிருந்து வலது பக்கத்துக்கு திரும்புங்கள். முன்னால் சந்தியிலிருந்து வலது பக்கத்துக்கு திரும்புங்கள். எங்களுக்கு 7 மரக்கறி சாப்பாடுகள் தாருங்கள். எங்களுக்கு 7 மரக்கறி சாப்பாடுகள் தாருங்கள். பிள்ளைகள் இருங்கள், நான் சாப்பாடு கொண்டு வருகிறேன். பிள்ளைகள் இருங்கள், நான் சாப்பாடு கொண்டு வருகிறேன். வாக்கியங்களை ஒழுங்குபடுத்துவோம், நண்பர்கள் அணி அல்லது நண்பர்கள் குழு 1
ஒரு நாடகத்தை பார்க்க போனார்கள் அல்லது சென்றார்கள். நண்பர்கள் அணியொன்று ஒரு நாடகத்தை பார்க்க போனார்கள். அவர்கள் பியல் மாமாவினுடைய வேன் வாகனத்தில் போனார்கள். அவர்கள் பியல் மாமாவினுடைய வேன் வாகனத்தில் போனார்கள். நாடகத்தை பார்த்துட்டு வரும் வழியில் எல்லோருக்கும் நன்றாக பசி ஏற்பட்டது. நாடகத்தை பார்த்துட்டு வரும் வழியில் எல்லோருக்கும் நன்றாக பசி ஏற்பட்டது. ஒரு சிற்றுண்டி சாலை அருகில் வாகனம் நிறுத்தப்பட்டுள்ளது அல்லது நிப்பாட்டப்பட்டுள்ளது. ஒரு சிற்றுண்டி சாலை அது கண்டீன் அருகில் வாகனம் நிப்பாட்டப்பட்டுள்ளது அல்லது நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த சிற்றுண்டி சாலை அல்லது உணவு சாலை சுத்தமானதொன்று. அந்த சிற்றுண்டி சாலை சுத்தமானதொன்று. சாப்பாடு சாப்பிட்டு மீண்டும் அல்லது திரும்பவும் பயணம் புறப்பட்டார்கள். சாப்பாடு சாப்பிட்டு மீண்டும் அல்லது திரும்பவும் பயணம் புறப்பட்டார்கள். நன்றி, ஸ்துதி.